குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.4 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸசைஸ் 1.5 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாட்டை தரமுறையை பயன்படுத்தி தீர்க்கிறது, தரமுறையை பயன்படுத்தி தீர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.27 பார்க்கலாம். அந்த மாடலுக்கான எக்ஸாம்பிள் சொல்லு. பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை காஸ் முறையில் தீர்க்க. காஸ் முறை அப்படின்னாலும் தரமுறையை பயன்படுத்தி தீர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் காஸ் முறையில் தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மூணு சமன்பாடு கொடுத்துருக்கா. இந்த சமன்பாட்டில் முதல்ல நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி, அதாவது ஏ பை பி ரெண்டையுமே எழுதுகிறோம், ரெண்டையுமே எழுதுகிறோம். ஏ அது பைன்னு சொல்ல தவிர ஏக்கும் பிக்கு இடையில் ஒரு ஸ்லாஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்படிங்கும்போது 4, 3, 6 அது இங்கே எழுதியிருப்போம். ஈக்குவல்டுக்கு அப்புறம் வர 25 இங்கே எழுதியிருக்கோம். 1, 5, 7, 13 அடுத்த லைனு 2, 9, 1, 1 அது அதுக்கு அடுத்த லைன். இந்த மாதிரி எழுதிட்டோமா, இதுதான் ஏவுக்கும் பிக்கு நடுவில் பை போட்டிருக்கோம். ஏ பை பி அந்த நம்பர் போட்டாச்சு. அப்போ நம்ம காலத்துக்குள்ளே எந்த இன்டர்சேஞ்சும் பண்ணக்கூடாது, ரோவுக்குள்ளே வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி இப்போ நம்ம வந்து ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வர போகிறோம். ஏறுபடி வடிவத்துக்கு கொண்டு வரணுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் இங்கே 1 இருக்கா, இந்த 1 வந்து நம்மளுக்கு R1 வேணுங்கிறனால R1 இன்டர்சேஞ்ச் R2 போடுறோம். R1 இன்டர்சேஞ்ச் R2, அப்போ அந்த R2 தூக்கி R1 இருக்கிறதுல 1, 5, 7, 13 எழுதிக்கிட்டு R1 தூக்கி R2 4, 5, 4, 3, 6, 25 எழுதியாச்சு. R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. R3 அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான R1 1 வந்துருச்சா. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ இங்கே 1 வந்துருச்சுன்னா அடுத்தது இதில் R2 ஃபஸ்ட் நம்பர் 4 இருக்கா, அப்போ R1 4 இன்ட்டு பண்ணி R2 இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். R1 அப்போ R2 கிவ்ஸ் R2 மைனஸ் 4R1. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 4 வருமா, 4 மைனஸ் 4னா 0வா. அடுத்தது 5 வந்து 4 மல்டிப்ளை பண்ணால் 20 வருமா, இது 20 வருமா, இது 20னா 3 - 20 மைனஸ் 17னா. அடுத்தது இங்கே வந்து 28, 6 - 28 மைனஸ் 22. இதை 4 இன்ட்டு பண்ணால் 52, 25 - 52 மைனஸ் 27. அதாவது R2 கிவ்ஸ் R2 மைனஸ் 4R1 மாதிரி இப்போ R3 கிவ்ஸ் R3 மைனஸ் 2R1 போடுறோம். R3 மைனஸ் 2R1 ரெண்டு ஒரே ஸ்டெப்பில் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்போ R1 ஃபுல்லாக ரெண்டால் பெருக்கிட்டு R3லேருந்து மைனஸ் பண்ணி R3 எழுதிக்கணும். ஓகேவா, அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 - 1 - 13 - 25 கிடச்சிச்சா. இப்போ நம்மளுக்கு R1 தேவையான 1 இருக்குது, R2 ஃபஸ்ட்டு தேவையான ஃபஸ்ட்டு 0 இருக்குது, R3 ஃபஸ்ட்டு 0 இருக்குது. R3 மட்டும் செகண்ட் உறுப்பு மட்டும் 0 பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே R2 ஃபுல்லாகவே எல்லாமே மைனஸாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள் R2 ஃபுல்லாக இது எல்லாமே மைனஸில் இருக்குது, இதில் எல்லாமே மைனஸ் இருக்கிறனால R2 கிவ்ஸ் மைனஸ் R2 போடுக்கிறோம். R3 கிவ்ஸ் மைனஸ் R3. அப்போ அது இருக்கிற மைனஸெல்லாம் கேன்சல் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ R1 அப்படியே எழுதியாச்சு, R2 எல்லா மைனஸும் போயிடுச்சு, R3 எல்லா மைனஸும் போயிட்டு ப்ளஸ் ஆகிடுச்சு, ஆப்போசிட் சைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம R3 செகண்ட் உறுப்பை 0 பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஏறுபடி வடிவம். இந்த உறுப்பை 0 பண்ணணும்னா இந்த 1 17 பெருக்கிட்டு, இது R3 17 பெருக்கிட்டு R2 கூட மைனஸ் பண்ணுறோம். அப்போ R3 கிவ் 17R3 மைனஸ் R2. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, R1 R2 அப்படி தான் இருக்கும். R3 மட்டும் 199 - 398 வந்துருச்சா. இப்போ இதை வச்சு நம்ம 3 சமன்பாடு அமைக்கலாம். இந்த ஏறுபடி வடிவம் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு இக்குவல் வடிவத்தில் 0 கிடச்சா அது ஏறுபடி வடிவம். ஓகே, இதை வச்சுட்டு 3 சமன்பாடு அமைக்கலாம். 3 சமன்பாடு, ஃபஸ்ட்டு சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் 5y + 7z ஈக்குவல் டு 13. எக்ஸ் வராதா, 17y + 22z = 27, 199z = 398. இந்த 3 சமன்பாடாக, இதில் 3வது சமன்பாட்டில் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சி 3வது சமன்பாட்டிலேருந்து இசட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. z = 398 - 99 அடிச்சு போட்டால் 2 வருது, z value 2. இப்போ இதை வந்து நம்ம 2வது சமன்பாட்டில் பிரதிடுறோம். பிரதிட்டோம்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ -1 கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ -1 எப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு 2 போடும்போது 44, இது இங்கே தான் -44. அப்போ 17y = -17னா y = -1. இப்போ இந்த மதிப்பை நம்ம எக்ஸ் வேல்யூ, அதாவது முதல் சமன்பாட்டில் பிரதிடுறோம். ஒய் வேல்யூ போடுறோம், இசட் வேல்யூ போட்டால் எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் வேல்யூ 4 கிடைக்குதா. எப்படி போடுறோன்னா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன போடுறோம், எக்ஸுக்கோட வேல்யூ தெரியாதனால எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். -5 - -1 - 5, 7 - 2 = 14. அப்போ இதை நம்ம வந்து +14 இங்கே வந்தால் -14, -5 இங்கே வந்தால் +5. சுருக்கமாக நமக்கு 4 கிடைக்குதா. அப்போ எக்ஸோட வேல்யூ 4, y - 1, z = 2. இந்த மாதிரி தீர்வு எடுத்து எழுதிடலாம். x = 4, y = -1, z = 2. இந்த ஆன்சர் சரிதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கொஸ்டினில் போட்டு செக் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 2 தானே. 4 - 1 - 2 இதில் பிரதிடலாம். 4 - 1 - 4. அடுத்து 3 - -1 - 3.
ஆறு இன்ட்டு ரெண்டு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபோர் மைனஸ் ஒன் டூ தானே. அப்போ ஃபோர் ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு ஃபோர்னால் இது என்னென்னு வந்துடும்னா சிக்ஸ்டீன் வந்துடும். இங்கே இதில் என்ன வரும், ஃபோர் இன்ட்டு ஃபோர் என்ன வந்துடும், இங்கே இதில் சிக்ஸ்டீன் வந்துடும். த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ வரும், இது பன்னெண்டுன்னு வரும். மொத்தம் இருபத்தி எட்டு மைனஸ் மூணுனா இருபத்தி அஞ்சு. இந்த மாதிரி மூணு சமன்பாட்டில் எது வேணாலும் நம்ம பிரதிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே.